மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகி மூன்று நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பார்த்துட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்காக இன்றைக்கி புதிய முயற்சிகள் ஏதேன்னு இருந்ததுன்னா ஒரு நாள் தள்ளி போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, நினச்ச காரியம் நன்மையாக நடக்கும், ஒரு நல்ல செய்திகள் வந்து காத்துன்னு இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்திகள், 2:30 மேலே நல்ல செய்திகள், வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு வேலை வாய்ப்பு. சில நேரம் நான் வெளியூர் போகக்கூடாதுன்னு நினைப்பா, வெளியூர் போடுவேல். அதே மாதிரி உங்களோட முடிவுகளை மாற்றிக்கொள்வேன். அந்த ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன், அந்த முடிவை மாற்றி கொண்டு அதை செயல்பட்டு பார்ப்பேன், உங்களுக்கு வெற்றி ஆகிடும். அதேமாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமைதியான சூழ்நிலைகள் வரும், ஒரு அமைதியான இடத்துக்கு போவேல். நிதானமாக நீங்கள் மட்டும் உட்காந்து யோசித்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது, இது போன்ற ஒரு காலங்கள் இன்றைக்கி அமையக்கூடியதாக இருக்கும். நண்பர்களுடைய இடத்துக்கு போகிறது, சொந்த பந்தங்களுடைய இடத்துக்கு போகிறது, உங்கள் இடத்துக்கு சொந்த பந்தாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் செலவுகள் உண்டு, வரவுகள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணுவீர்கள். செலவு இருக்கும்போது ஐயோ செலவாயிட்டே இருக்கேங்கிற எண்ணங்கள் இருக்கும். திருப்பி வரவுகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு, செலவை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு.